இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து கடப்பா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் ரெண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை, அது கூட பாசிப்பருப்பு ஒரு கப், அரை கால் கப் வந்து தேங்காய் வித் அதோடய சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் வச்சு அது கூட அந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணி நம்ம பாயில் பண்ணிக்க போகிறோம். சால்ட்டும் அது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையானது தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். அப்புறம் வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ தாளிக்க போகிறோம். எண்ணெயை ஊற்றி பேன் ஹீட் ஆனதும் அதில் பட்டை கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை அதை ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம், இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தக்காளி, இதில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போது உருளைக்கிழங்கும் பாசிப்பருப்பும் நல்லா பாயில் ஆயிடுச்சு. பாயில் ஆன உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. அது கூட வேக வச்ச பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இது கூட நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அரைத்த தேங்காய் பேஸ்ட்டை அது கூட ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் அந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது கடப்பா தயாராகிடுச்சு. இந்த கடப்பா இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நாங்கள் இட்லி கூட சாப்பிட போகிறோம்.